பொதுக்காலம் 5வது வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். யரோபவாம் இரு பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வசனங்கள் 26 முதல் 32 மற்றும் 13 அதிகாரத்தில் 33 முதல் 34 வரை. அந்நாள்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகேபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகேபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யரோபவாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் இரு கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்கத்தான் வரையிலும் செல்ல தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மீட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8வது மாதம் 15வது நாள் யரோபவாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யரோபவாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மீட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மீட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யரோபவாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 106 6 முதல் 7 மற்றும் 19 முதல் 22 வரையுள்ள வசனங்கள். பல்லவி, ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி, ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். அவர்கள் ஒரேவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி, ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி, ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும்.
ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நற்செய்தி வாசகம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.